பாக்ய லட்சுமி திங்கள் முதல் சனிக்கிழமை வரும் 8:30 உங்கள் விஜயம். கையை பிடிச்சவொடனே அந்த பொண்ணை முதல் தடவை அவ்வளோ கிட்டத்தில் தூரத்தில் தான் பார்த்துருப்போம். பாட்டு வந்தால் எழுப்புன்னு சொல்லுவோம் அந்த காலத்தில். இப்போ பாட்டு என்ன எதுக்கு ஓடுறாங்கிறது எங்கள் காதல் சொல்ல மாட்டாங்க. அப்படி சொல்லிட்டான்னு வச்சுங்களேன் அந்த பொண்ணை கொஞ்சம் சீப்பான மனதில் பார்ப்பாங்க. அதே தமிழுக்கு வரும்போது டோட்டலாக வேற பாட்டு, பட் சேம் விஷுவல்ஸ். நிறைய எடிட்டரும் வந்து அதில் நிறைய ஒர்க் பண்ணியிருந்தாரு அந்த பாட்டுக்கு. அப்போ சார் வந்து பிஎன்சி வரைக்கும் நல்லா ரீச். அப்பவே அவர் வந்து அந்த கொத்து போட்ட சாங்கெல்லாம் வந்து பெரிய ஹிட்டு. இவர் வருவார்னு தெரிஞ்சால் இவ்வளோ பெரிய ரீச் ஆவார்னா சத்தியமாக எதுவுமே பொய் சொல்லக்கூடாது. அதாவது ரெண்டு முன்னாடி பார்க்க ட்ரை பண்ணேன், அதுக்கான சந்தர்ப்பங்கள் சரியாக அமையல. விஜய் சாரை வந்து நம்ம மீட் பண்ணி அவர் வாழ்த்து கூட என்னால் சொல்ல முடியும் பார்த்தீங்கன்னா. இது அட்வான்ஸ் வாங்கிட்டேன், அட்வான்ஸ் எடுத்து அவர் கதை கூட நான் நினச்சினார். கதையே சொல்லாதீங்க, அஜித் சார் வச்சு பண்ணுங்க அளவுக்கு வந்தாங்க. அவர் வந்து நீ 100 கோடி மேலே வாங்குறவங்க நம்ம இன்னும் தெருக்கு வழி தான் சுற்றிருக்கோம். லவ் டுடே படத்தோட சாங்ஸ் என்ன அழகு எத்தனையா இருக்கட்டும், நீ பெண் என்று பிறந்தாய், ஸோ இந்த சாங்ஸாக இருக்கட்டும், இப்போ வந்து நிறைய பேரோட பிளேலிஸ்ட்டில் வந்து இருக்கிற பாட்டு, இந்த சாங்ஸை ஷூட் பண்ண விதம், ஸோ அது உருவான விதங்கள்லாம் படத்தில் பாடல்கள் வந்து புது மியூசிக் டைரக்டர் சவுதி சார் இண்டிபெண்டர் சிவான்னு சொல்லி அதிகப்படுத்தார். பார்த்தா ரொம்ப சின்ன பையன், என்னை விட சின்ன பையன், நானே சின்ன பையன் அந்த நேரத்தில். அவர் என்னோட ரொம்ப யங்காக இருந்தார் அவர். ஆனால் வேற ஒரு ஃபயர் இருந்துச்சு அவர்கிட்ட. அது பார்க்கும்போதும் பேசும்போது தெரிஞ்சது வேறு ஒன்றும் கிடைக்கணும்னு நம்பிக்கை வந்துச்சு எங்களுக்கு. அப்போ அந்த சுச்சுவேஷன் சொன்னோம், அதாவது அந்த பொண்ணை கிட்ட நெருங்க முடியுமாங்கிற ஒரு நினைக்கிற ஒரு கேரக்டர், எந்த வகையிலாவது கிட்ட போக முடியுமான்னு நினைக்கிற கேரக்டர், தானாக தேசிய கொடியை வந்து ஃப்ளாக் டே அன்னைக்கு குத்திக்கிட்டு உள்ள கேரக்டர். முதல் டைமாக ஸ்லிப்பாகி கீழே விழுவான் அந்த பொண்ணு அவன் கையை பிடிச்சா. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தாண்டி தாண்டி அந்த பொண்ணை நெருங்கிட்டே இருக்காங்க, அதுக்கான ஒரு சீன் தான் அது. ஸோ கையை பிடிச்சவொடனே அந்த பொண்ணை முதல் தடவை அவ்வளோ கிட்டத்தில் தூரத்தில் தான் பார்த்துட்டுப்போம். அந்த பொண்ணை அவ்வளோ கிட்டத்தில் பார்க்குறாங்க போது அந்த ஃபீலு, இப்படி சொல்லி இப்படி ஒரு டியூன் வேணும் சார்னு சொன்னோடனே அவர் போட்ட டியூன் தான் அது. அந்த டியூன் கேட்டவுடனே நல்லா கேட்சியாக இருந்துச்சு. இந்த சீக்கு வைரமுத்து சார், அவர் வைரமுத்து சார் வந்து அந்த டியூனை கேட்டுட்டு லிரிக் எழுதி அதை அவர் படித்து காட்டுவார். ஒரு வாட்டி எப்பயுமே வந்து அவர் லிரிக் எழுதி முடித்தாருன்னா அதை உட்காந்து டைரக்டர் முன்னாடி வந்து படித்து காட்டுவார் அந்த எப்படின்னு சொல்லி. அப்போ சொன்னார் வந்து இந்த பாட்டு பெரியட்டாங்க நல்லா வெற்றி அடையும், எனக்கும் நல்ல வித்தியாசமான சாங்காக இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னார் அவர். அந்த பாட்டு தான் வந்து என்ன இலக்கு எத்தனை இலக்கு. அந்த பாட்டு எனக்கு பிடிக்கும். அதை விட எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டுனா அந்த படத்தில் வந்து ஏன் பெண்ணுட்டு பிறந்தாய் தான். அந்த டியூனை வந்து அந்த மியூசிக் டைரக்டர் போட்டது 2 செகண்ட் தான் வச்சுங்களேன். அந்த ஸ்டார்ட் எடுத்து கொடுத்தார் அவர், டக்குன்னு பிடிச்சா இந்தாங்க பாட்டுன்னு சொல்லி. ஏ கிருஷ்ணாரேன்னு ஒன்று ஆரம்பித்தார் அவர், நல்லா இருக்குது இந்த டியூனு, இதை முடிங்கன்னு சொன்னோன்னா டக்குன்னு பிடிச்சி அந்த டியூன் தான் ஏன் பெண்ணுட்டு பிறந்தாயின்னு இதாச்சு. நான் வந்து வைரமுத்து சார்கிட்ட போய் சொன்னேன், சார் இப்படி சோன் சோ மேட்ரு மிஸ் ஆகி வந்து அந்த பையன் நல்ல சீக்வன்ஸியாக அப்படின்லாம் பாராட்டினார். பார்த்துட்டு நான் என்ன மாதிரி நினைக்கணும்னு நினைக்கிறேன் சார், இந்த சாங்கை வந்து நான் எப்பவுமே சாங் சொல்லும்போது எனக்கு ஏதாவது பழைய படங்கள் உள்ள சாங்கை வந்து ஏன்னா அவங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி பார்ப்பேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங்கு பாதிச்ச சாங்கன்னா வந்து கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும், அவன் காதலித்து வேதனையில் வாட வேண்டும்னு ஒரு வானம்பாடின்னு ஒரு படம். அந்த படத்தில் அந்த சாங் வந்து பெரிய வெற்றி. அப்போ அந்த படத்தை செகண்ட் ரிலீஸ் தேர்ட் டேஸ் நாங்கள் பார்ப்போம். பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருப்போம் நாங்கள் எல்லாமே, நைட் செகண்ட் ஷோ தான் மேக்ஸிமம் போவோம். போனால் மச்சம் தூங்கிட்டு இருக்கோம், பாட்டு வந்தால் எழுப்பிடுன்னு சொல்லுவோம் அந்த காலத்தில். இப்போ பாட்டுன்னா எந்திரிச்சு ஓடுறாங்கிறது, இப்போ பாட்டு சீனை தான் ஓடிடுவானுங்க. அந்த காலத்தில் வந்து மற்ற சீனை பார்க்குறாங்களே இல்லையோ, ஏன்னா அப்போ வந்து சாங் வந்து ஒளியும் ஒளியெல்லாம் கிடையாது. அப்போ அந்த பீரியடில் எதுவுமே கிடையாது, சாங்கை வந்து தேட்டரில் மட்டும்தான் பார்த்தாங்கணும். அப்போ சாங்குக்கு எழுப்பிடன்னு சொன்னால் பசங்க பக்கத்தில் பசங்களே சாங் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. கரெக்டாக சாங் வந்து சாங்கை பார்த்துட்டு மறுபடியும் தூங்கிடுவோம். அப்படி பார்த்தீங்கன்னா அந்த கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும் சாங் வந்து அப்போ பார்த்தா கை தட்டினானுங்க ஆடியன்ஸு, அந்த காலத்து ஆடியன்ஸும் கை தட்டுறாங்க. அதாவது அவன் பெண் என்றால் ஒன்று என்னவென்று உணர வேண்டும் சொல்லி கடைசியாக முடிச்சிருப்பார் அவர், அவனை அழைத்து வந்து சொல்லிலாம் பாடிருப்பார் அவர். அந்த பெண்களுக்கு எதிரான சாங் அப்போ வரைக்கும் எப்பயுமே வந்து ஒரு சின்ன, நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டைப்பில் எல்லா சாங் இட்டாங்க. அதில் அந்த பையனோட வழி அதில் சொல்லியிருப்பார், அந்த இமயம் தேடும் என் துடிப்பு உனக்குள் ஏனோ கதை எழுப்புன்னு முடிச்சிருப்பார். அதெல்லாம் வைரமுத்து சார் தான் எழுத முடியும். அறுபட்ட சேவல் போல் துடிக்குதாங்க, அதான் அந்த வழியை வந்து நம்ம இப்படி சொன்னவே தவிர அவர் வந்து அந்த கேரக்டராக மாறி
ஒரு யூத்தாக மாறி இளைஞனாக மாறி அவருக்குள்ளே காதல் இருக்குன்னு இருந்துருக்கும்னு நினைக்கிறேன் நான். இல்லைனா வந்து இந்தளவுக்கு ஒரு வார்த்தைகள் வீரியமாக வராது. அண்ட் இன்னொன்று வந்து அடுத்தவங்களோட படங்கள் வந்து அந்த காதல் சுகமானது, அதில் ஒரு லவ் டுடே ரெஃபரன்ஸ் வந்து ஒரு இதில் ரெண்டு ரெஃபரன்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். என்ன அழகு எத்தனை அழகு பாட்டு அதோட தெலுங்கு வேர்ஷனில் இருந்துச்சு, ப்ளஸ் அதோட டப்டு வேர்ஷனில் வந்து ஹீரோ ஹீரோயினுக்கு அதே பேர் கணேஷ் சந்தியா. ஏன் அந்த பேர் வந்து வச்சிங்க? அது மட்டும் கிடையாது, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹீரோவோட ஒன் சைட்லவும் ஒரு படமாக சொல்லிட்டோம், ஹீரோயின் ஒன் சைட்லவும் தானே அதிகமாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் லவ் டுடே வந்து ஹீரோவோட ஒன் சைடு ஒருதலை காதல், இதில் வந்து ஒரு பெண்ணோட ஒருதலை காதலாக சொல்லியிருப்பேன், அதான் காதல் சுகமானது. யூஸ்வலாக வந்து ஆம்பளை கூட சொல்லிடுவாங்க மனசில் காதலை, ஆனால் பெண்கள் வந்து சொல்ல முடியாது, பெண்களை காதல் சொல்ல மாட்டாங்க. அப்படி சொல்லிட்டான்னு வச்சுங்களேன் அந்த பொண்ணை கொஞ்சம் சீப்பான மனநிலை பார்ப்பாங்க. அதனால் வந்து பெண்களோட ஒன் சைடில் தான் அந்த இது ஒரு பக்கம் எடுத்தோம் இது ஒரு பக்கம் எடுத்து பார்ப்போம்னு சொல்லி பண்ணது தான் அந்த பட். ஏன்னா ரெண்டாவது படத்தில் வந்து காதலே எல்லாம் பண்ணிட்டேன் சொல்லி தந்த காலத்தில் வந்து, அது எனக்கு பெரிய நான் யோசிச்சேன் என்னடா லவ்லாம் பண்ணி மாட்டிட்டோமோன்னு பா இது படம் ஷூட் பண்ணும்போது ஒரு டவுட் வந்துச்சு எனக்கு, சரி பார்ப்போம் அப்படின்னா அந்த படம் பேசப்பட்ட படமாக இருந்துச்சு. தவிர கலெக்ஷன் வைஸ் பெரிய ஹிட் ஆகலை அந்த படம். அண்ணன் அந்த என்ன அழகு எத்தனை அழகு பாட்டு வந்து தெலுங்கு வெர்ஷனில் இருக்கும், அதே தமிழுக்கு வரும்போது டோட்டலாக வேறு பாட்டு பட் சேம் விஷுவல்ஸ். நிறைய எடிட்டரும் வந்து அதில் நிறையா ஒர்க் பண்ணியிருந்தார் அந்த பாட்டுக்கு. ஸோ அந்த தெலுங்கு பாட்டு தமிழ் பாட்டு பார்க்கும்போது ரகசியங்களை கேட்குறீங்க. ஆமாம், அது எப்படி நடந்துச்சு அதை சொல்லுங்கள். ஆக்சுவலாக வந்து ஹிட் பண்ணவங்களுக்காக வந்து இந்த தமிழ் சாங்கத்துக்கு அங்கே வச்சுட்டோம். ஓகே, என்ன அழகு எத்தனை எனக்கு சொல்லலாம், அதில் அந்த படம் தெலுங்கில் பெரியட்டம் சாங்கு, அது அப்படியே தமிழுக்கு கொண்டு வரும்போது மாற்றோம். என்னடா பண்ணுறது, இது தமிழ் சாங்கு வந்து சாங் வேறு இருக்குது, அந்த சாங் வேறு புத்தி ஆகணும், என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது மியூசிக் டைரக்டர் சொன்னார் இதுக்கு நான் ஒரு டியூன் போட்டேன் சார். என்னது யார் சிவா தான் அந்த தெலுங்கு பண்ணார். ஆமாம், சிவா தான் அதுலேயும் பண்ணார் அவர். அப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அந்த விஷுவலுக்கு ஒரு டியூன் போட்டார், சுகமாக சுகமாக சுடிதாரின்னு ஒரு சாங் வரும், அது வந்து விசுவலுக்கு போட்ட பாட்டு. ஓகேங்களா, எடிட்டர் என்ன பண்ணாருன்னா நீங்கள் பாட்டை பொண்டு வாங்க கொடுங்கன்னு சொல்லி ஜெய்சங்கர், அதுவும் எடிட்டர் ஜெய்சங்கர் தான், அவர் என்ன பண்ணாருன்னா அந்த விசுவலையே அப்படியே மாற்றி கட் பண்ணாருங்க. அதாவது ஒரு எடிட்டர் வந்து அவ்வளோ வேலை பண்ணார் அவர், மியூசிக் டைரக்டர் அவர் போட்டு கொடுத்தார் ஒரு பாட்டை, அதே அந்த ஸ்பீடுக்கு அந்த ரிதத்துக்கு அந்த என்ன டெம்போனில் வைப்பாங்க 7-8 சொல்லுவானுங்க அவங்க அவங்களுக்குள்ள சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அந்த சேம் ரிதத்தை எடுத்துகிட்டு ஒன்று மியூசிக் டைரக்டர் ஒன்று பண்ணி கொடுத்தாரு, அது எடிட் வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணி வந்து இது பண்ணார். அப்புறம் ஃபைனல் எங்களுக்கு காட்டும்போது எங்களுக்கு தோணும் சில விஷயங்களும் சேர்த்து மொத்தமாக அது ஒரு பாட்டாக வந்து பண்ணியாச்சு. அதே மாதிரி வந்து விஜய் சார் அவர் வந்து நிறைய டெபியூ டைரக்டர்ஸ் கூட வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. இப்போ நிறைய பேர் வந்து அவ்வளோ பெரிய ஒரு ஹீரோ வந்து அப்ரோச் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு டோனில் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அப்போ வந்து அவரை அப்ரோச் பண்ணுறது வந்து எப்படி இருந்துச்சு, எப்படி வந்து ஃபஸ்ட்டு விஜய் சார் அப்ரோச் பண்ணீங்க? அப்போ ஒரு அப்கமிங் ஹீரோ தான் அவர், வந்து ஒரு 4-5 படம் பண்ணியிருந்தார், ஓரளவு பிஸ்னஸ் உள்ள ஹீரோவாக இருந்தார் அவர். இந்த கதைக்கு இவர் பொருத்தம் இருப்பார்னு நினச்சேன் நான், ஏன்னா வந்து பக்கத்து வீட்டு பையன்மா இருக்கணும், பார்க்கவும் லுக்காக இருக்கணும், ஒரு வேறு வெரைட்டி ஜேனல் இருக்கணும். அப்போ சார் வந்து பிஎன்சி வரைக்கும் நல்லா ரீச் அப்போவே அவர் வந்து அந்த கொத்து புரோட்டா சாங்கெல்லாம் வந்து பெரிய ஹிட்டு, எனக்கு அவர் பிடிக்கும் பர்சனலாக பார்த்தோன்னே பார்க்கும்போதே பிடிச்சது எனக்கு. எங்களுக்கு முன்னாடி பூவே உனக்காக வந்து கரெக்டாக அந்த டைம் அவங்க, அப்போ வந்து நான் வந்து எஸ்ஏ சந்தர்ஷன் இருக்கார் பார்த்திங்களா, அவர்கிட்ட நான் வந்து கதை சொன்னேன். அவர்கிட்ட எப்படி கதை சொன்னேன்னா அதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்குது. என் நண்பர் ஒருத்தர் இருக்கார், ஒருத்தர் வந்து அவர் பேர் வந்து ஆரிஃப்னு ஒருத்தர், அவர் வந்து மும்பைக்காரர், இங்கே சென்னை வந்தார் அவர் நான் சொல்கிற டைமில். அப்போ அவர்கிட்ட வந்து இந்த லவ் டுடே கதையை சொன்னேன். அப்போ அவர் என்ன சொன்னார்னா வந்து நேராக போய் அவருக்கு தெரிஞ்ச அவர் பிடிச்சார் ஒருத்தர், அவர்கிட்ட கதை சொல்ல சொன்னார், அவர்கிட்ட கதை சொன்னேன். அவர் கதை கேட்டோம்னா அவர் சூப்பராக இருக்கு சார்னு சொல்லிட்டு அவர் வந்து எஸ்ஏ சார்ட்ட அனுப்பிச்சார். நான் அவர் பேரை சொல்லிட்டு போய் அங்கே போய் சொல்கிறேன், அவர் கேட்கவே இல்லை, அவர் ஏதோ டிஸ்டர்ப் பண்ணுறாரு. எனக்கு தெரியல, ரெண்டு வாட்டி மூவ் பண்ணால் நாளைக்கு வைப்பா நாளைக்கு வைப்பான்னு சொல்லிட்டார் அவர். இப்போ வந்து ஸ்ட்ரைக் நடந்துகிட்டு இருந்த நேரம், அப்போ வந்து நான் வந்து சித்ரா லட்சுமணன் சித்ரா ராமன் நான் அவங்க கம்பெனியில் ஒரு படம் ஒர்க் பண்ணேன், டிஸ்கஷனில் ஒர்க் பண்ணேன், பெரிய தம்பின்னு ஒரு படம், சித்தலட்சுமன் சார் வந்து அப்போ வந்து அவர் ஒர்க் பண்ணிட்டு அப்போ வந்து அவங்ககிட்ட போய் அவங்க அண்ணன் ஒருத்தர் இருந்தார் சித்ரா ராமன் சொல்லி, இப்போ அவர் சார் இல்லை இப்போ, அவர்கிட்ட போய் நான் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது என்னப்பா என்ன பண்ணுறேன்னு கேட்டார் அவர். சார் இப்படி கதை சொல்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டுருக்கேன் சார்கிட்ட கேட்குறேன் சார், பட் கதை கேட்க மாட்டேன் சார். அப்படியா, நாளைக்கு அவர் சேம்பர் வருவார்ப்பா, நான் டெய்லி அங்கே மீட் பண்ணுவோம் சாரை, நான் பார்த்து சொல்ல வைக்கிறேன் நீ போப்பான்னு சொல்லிட்டார் அவர். யார், சித்ரா ராமன் சார். சொன்ன மாதிரி அவர் பேசிட்டார்.
அவர் சொன்ன உடனே அவர் உடனே வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டார். யார்? சன்சார் சார். அப்போ மறுநாள் ஆஃபீஸ் போகும்போது, யோ பேசிட்டேன் தம்பி, போய் பாருங்கன்னு சொன்னார் அவர். இப்போ போனால் வந்து அவர் கூப்பிட்ட உடனே, நீ யாருன்னு கேட்டார். சார், சித்தராராம் சார்னா வாங்க வாங்கன்னு உள்ள கூப்பிட்டார். ஸோ அப்படி தான் நான் போய் அவர்கிட்ட கதை சொன்னேன். விஜய்க்குன்னு நான் கதை விஜய் ஹீரோவாக முடிவு பண்ணிட்டு எஸ்எஸ்கிட்ட நான் கதை சொன்னேன். ஸோ அவர் கதை கேட்டு ரொம்ப, அவர் ஒரு புரட்சிகரமான இயக்குனர். அவர் ஒரு இயக்குனரால் தான் இந்த மாதிரி கதையை ஓகே பண்ண முடியுங்கிற எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வந்துச்சு அவர் மேலே. ஏன்னா அவர் வேறு மாதிரி படங்கள்லாம் எழுதி வந்தவர் அவர். ஸோ இது, இந்த கதையில் பார்த்தீங்கன்னா லவ்வில் ஒரு புரட்சி இருக்கிற மாதிரி அவர் ஒரு வேளை ஃபீல் ஆகிருக்கலாம். அதனால் இந்த கதையை அவர் வந்து செலக்ட் பண்ணார் அவர். அப்புறம் அவர் தான் வந்து அந்த நேரம் நான் ஊருக்கு போயிட்டேன். கதை சொல்லிட்டு நான் ஊருக்கு போயிட்டேன். ரொம்ப நல்லா பேசினார், சூப்பராக தம்பி பண்ணலாம் சார்னு சொல்லிட்டார். அவர் ஊருக்கு போயிட்டேன். ஊருக்கு போன பார்த்தீங்கன்னா ஊரில் இருந்து ஃபோன் எனக்கு, இங்கே ஒரு பிபி நம்பர் கொடுத்துட்டு போயிருந்தேன். அந்த நம்பருக்கு அங்கே ஃபோன் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணி வர சொன்னாங்கன்னு சொன்னாங்க. நான் உடனே கோயம்புத்தூர்லேருந்து அலறடிச்சுட்டு நேராக வந்து விஜய் சார்கிட்ட, எங்கேப்பா எங்கே போயிட்டு சார், அர்ஜென்ட்டாக ஊருக்கு போயிருந்தேன். சரி சரி, நாளைக்கு காலையில் போய் விஜய் சார்கிட்ட 11 மணிக்கு கதை சொல்லியிருந்தேன். ஒரு ஒருத்தர் வந்து நல்லா நடிச்சிருவார், நல்லா வந்துடுவாருன்னு நம்ம நினப்போம். பட் இவ்வளோ பெரிய ஒரு மாஸ் ஆடியன்ஸை வந்து வச்சுக்கிற ஒரு நபராக மாறுவார்னு அப்போ நீங்கள் நினச்சிங்களா? இல்லை. ஆனால் பட் எனக்குள்ள ஒரு பயம் தெரிஞ்சுது. அவர் இவர் வருவார்னு தெரிஞ்சது, நான் இவ்வளோ பெரிய ரீச் ஆவார்னா சத்தியமாக எப்பவுமே போய் சொல்லக்கூடாது. எவ்வளோ பெரிய வெற்றி அடைவார் நான் எதிர்பார்க்கல. வெற்றி அடைவார்னு நினச்சேன். கண்டிப்பாக அவர் வந்து ஒரு பெரிய ஹீரோவாக வருவார், வந்து சினிமாவுக்குள்ளே இருப்பார்னு நினச்சேன். நான் இப்படி நம்பர் ஒன்றா இருப்பாருங்கிறது நான் எதிர்பார்க்கல. அண்டு ஜென்ரலாக வந்து அந்த விஜய் சார் கூட ஒரு படம் பண்ணும்போது அது ஹிட் ஆச்சுன்னா வந்து திருப்பியுமே வந்து திருப்பியும் அந்த காம்போ ஒர்க் அவுட் ஆகணுங்கிறாங்க, அடுத்தடுத்து படங்கள் வந்து பண்ணுவாங்க. ஜென்ரலாகவே வந்து ஒரு ஹீரோ கூட ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அடுத்து படம் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ப்ரொடக்ஷனே வந்து அந்த பிளானிங்கை வந்து பண்ணுவாங்க. ஸோ ஏன் வந்து அடுத்து தளபதி அவர்கள் கூட இன்னொரு படம் பண்ணலை? அதுக்கான சூழ்நிலையே அமையவில்லை. டைம் தான். அதாவது எனக்கு எனக்கே இப்போ இருக்கு, நான் அந்த கேள்வி நிறைய பேர் பார்க்குறாங்க, என்ன கேட்குறாங்க, என்ன சார் பெரிய ஹிட் தானே சார் கொடுத்தீங்க, போய் நீங்கள் பார்க்க வேண்டியது சார் அவரை, அல்லது கேட்க வேண்டியது சார், படம் கேட்டால் கொடுப்பார்ல சார். நான் போய் அவரை பார்க்கவும் இல்லை. அதாவது ரெண்டு மூணு வாட்டி பார்க்க ட்ரை பண்ணேன், அதுக்கான சந்தர்ப்பங்கள் சரியாக அமையலை அவரை வச்சு பார்க்கறதுக்காக. அதுக்கப்புறம் நானும் தெலுங்கு சைடு போயிட்டேன். சப்போஸ் தமிழ் இருந்தால் கூட நான் அடுத்தடுத்து அவரை பண்ணுறதுக்காக இருந்தால் முயற்சி போயிருக்கலாம். தெலுங்கு சைடு போனதால் டோட்டலாக ஒரு 5-6 வருஷம் அங்கே போயிடுச்சு, அப்படி போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து நெருங்க முடியாத அவரோட வளர்ச்சி பெருசாக இருந்துச்சு, மிக பெருசாக இருந்துச்சு. ஒவ்வொரு பர்த்டேக்காக அவர் சந்திக்க நினைப்போம், இந்த பர்த்டே எப்படியா அவர் மீட் பண்ணலாம்னு நினைப்போம். ஆனால் லாஸ்ட் மினிட்டில் வந்து நம்மளால் அந்த கூட இருக்கிற ஆட்கள்லாம் பேசுவோம், நம்ம அந்த மேக்கப் மேன் அவங்ககிட்டலாம் பேசினா யாருமே சொல்ல மாட்டாங்க அவர் எங்கே இருக்காங்கன்னு. கடைசி வரைக்கும் இப்போ வரைக்கும் விஜய் சாரை வந்து நம்ம மீட் பண்ணி அவர் வாழ்த்து கூட என்னால் சொல்ல முடியும்னு பார்த்துக்கலாம். நான் தூரமாக வந்து ஃபேஸ்புக்கில் மட்டும் ஒரு இதை போட்டு விட்டுருவாங்க, அவ்வளோதான். தெரியல என்னங்க அது, ஏன் தப்பா இல்லை என்ன தப்புன்னு தெரியல. அவர் வந்து நீ 100 கோடி மேலே வாங்குறாங்க, நம்ம இன்னும் தெருக்கோயிலில் தான் சுற்றிட்டு இருக்கோம், அது வேறு விஷயம். அது காரணம் உழைப்பு. இதே 25 வருஷம் அந்த படம் நிச்சயம் மே 9 வரும்போது 25 வருஷம். ஸோ இந்த 25 வருஷத்தில் அவரோட உழைப்பு எங்கே போய் நிற்குது? ஸோ ஒரு மனிதனோட உழைப்பு தாங்க, உழைப்பும் கூட நேரமும் அதிர்ஷ்டம் பண்ணுற விஷயங்கள்லாம் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு அவர் வந்து வந்திருக்கார். அவர் சந்தோஷமாக இருக்குது, நம்ம இவரை ஒரு படம் டயர் பண்ணியிருக்கோம், என்றைக்கு இருந்தாலும் ஹிஸ்ட்ரியில் வந்து நம்ம பேரும் வருங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயந்தான். பார்ப்போம் இனிமேல் ஃப்யூச்சரில் ஏதாவது பண்ண மாட்டோம். படம் தலைவர் கூப்பிட்டாருன்னா பார்ப்போம். அண்டு தளபதி அவர்கள் கூட படம் பண்ணிட்டு நீங்கள் அடுத்து அஜித் சார் கூடயும் வந்து ஒரு படம் பண்ணுறதா இருந்துச்சுன்னு கேள்விப்பட்டோம். ஆமாம் ஆமாம். ஸோ அது அந்த ப்ராசஸ் என்ன ஆச்சு? அந்த ப்ராசஸ் வந்து நிக்காட் சக்கரவர்த்தின்னு ஒரு ப்ரொடியூசர் வந்திருந்தார் இல்லைங்களா, அவர் வந்து வாளிக்கு முன்னாடி வந்து அஜித் சார் வச்சு ஒரு படம் பண்ணார். அந்த படம் பெருசாக போகலை, ஓரளவு தான் போச்சு அவர். அதுக்கப்புறம் இம்மிடியட்டாக அவருக்கு ஒரு படம் பண்ண வேண்டிய சூழலை வந்துச்சு அஜித் சார் வச்சு பண்ணணும்னு சொல்லி. அப்போ அவர் வந்து எங்கிட்ட பேசினார், வந்து நான் லவ் டுடே முடிஞ்சு அவர் வந்து பேசினார், பேசி வந்து படம் பண்ணலான்னு சொன்னார் அவர். எனக்கு ரொம்ப ஆசை, ஏன்னா ஃபஸ்ட்டு விஜய் சார் பண்ணுறா, அடுத்து அஜித் சார் பண்ணால் நம்மளோட கேரியர் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினச்சி டிசைட் பண்ணி பேசிகிட்டு இருந்தோம். அது என்னாச்சுன்னா வந்து அந்த நேரம் நான் வந்து பாலச்சந்த் சார் நான் அட்வான்ஸ் நான் வாங்கிட்டேன். நான் சொல்கிறேன் சார், இந்த படம் முடிச்சுட்டு வந்து அடுத்த படம் பண்ணுறேன். அவர் சொல்கிறார், இல்லைங்க நீங்கள் இந்த படத்துக்கு முன்னாடி எனக்கு அடுத்த இந்த லவ் டுடே இட்டுக்கு அடுத்த படம் எனக்கு பண்ணால் கரெக்டாக இருக்கும், இல்லை அட்வான்ஸ் வாங்கிட்டு சார், அட்வான்ஸை திருப்பி கொடுங்கன்னார். இல்லை சார், பாலச்சந்திரங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நான் நினைக்கிறேன், நான் சினிமா வந்த புதுசில் வந்து யோசித்து வந்து பிரமிச்சு போன ஒரு டைரக்டர், அவர் கம்பெனியில் கூப்பிட்டு எனக்கு ஒரு படம் கொடுக்குறாங்கன்னு அது வந்து அட்வான்ஸ் நான் வாங்கலைன்னா பரவாயில்ல சார், வாங்கிட்டேன் அப்படின்னு மிஸ் ஆச்சு. அவர் கதை கூட வேணாம்னு சொன்னார், கதையே சொல்லாதீங்க அஜித் சார் வச்சு பண்ணுங்கிற அளவுக்கு வந்தாங்க. சூழல் தான், சுச்சுவேஷன் தான். அந்த நேரம் நம்ம அட்வான்ஸ் வாங்கலன்னா அஜித் சார் வச்சு பணம் பண்ணியிருப்போம், வேற ஒரு கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கோம்,
மிஸ் ஆகி போச்சு. நிறையா வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சில தவறுகள் நம்ம பண்ணதாக இருக்கும், இல்லைன்னா சில தவறுகள் தானாக ஏற்பட்டதாக இருக்கும். எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தருக்கும் என்ன சொல்லுவாங்க இல்லைங்களா, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய இட்லி உங்களுக்கு கிடைக்கும், உங்களுக்கு தான் கிடைக்கும், எனக்கு இட்லி கிடைக்கும்னா அது கிடைக்கும், அவ்வளோதான். அது நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது. நமக்கான பாதையை நம்ம நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு போயிடணும்னு நான் நம்புகிறேன் சார். அதே மாதிரி உங்களோட ஆர்யா படத்தில் வந்து அந்த ஸ்னேக் பாபு கேரக்டர் இப்போவும் வந்து நிறைய பேர் வந்து அதை ஷேர் பண்ணிருக்காங்க, ஒரு மீம் டெம்ப்ளேட்டாக இருக்குது. ஸோ அந்த கேரக்டர் வந்து எப்படி பில்டப் ஆச்சு, வடிவேலு சார் கூட ஒர்க் பண்ண அனுபவம் எப்படி இருந்தது? வடிவேலு சார் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப சீரியஸான ஆள், அவர் காமெடியாக நமக்கு பண்ணிட்டுருக்கார். அவர் பிகேப்படும் போது ரொம்ப சீரியஸாக இருப்பார். அவர் ஸ்னேக் பாபுன்னு ஒரு கேரக்டர் டிசைன் பண்ணோம் அந்த கதையில், ஒரு மாதவன் சார் ஹீரோ. ஸோ பிரகாஷ் ராஜ் வில்லன், ஜோ வந்து பாவனா வந்து ஹீரோயின்னு. ஸோ ஒரு காமெடி ஒருத்தர், அந்த கேரக்டர் வித்தியாசமான ஒரு பேர் வச்சோம், ஸ்னேக் பாபுன்னு ஒரு கேரக்டர் வச்சு டெவலப் பண்ணிட்டோம். டெவலப் பண்ணிட்டு போய் அவர்கிட்ட சொல்கிறோம், அவர் ரொம்ப நல்லா இருக்கு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரவுடியாக வச்சுருந்தோம். அப்போ என்ன சொன்னால், நான் நிறைய பேர்லாம் ரவுடியாக நடிச்சிட்டங்க, ரவுடி வேணால் வேறு எதாவது பண்ணிக்கலாமான்னு சொல்லி யோசிச்சு டிசைட் பண்ண தான் அந்த கவுன்சிலர்னு சொல்லி ஒரு கேரக்டர். ஏன்னா அப்போ கவுன்சிலர் எலெக்ஷன் நிறைய நடந்துச்சு, கிட்டத்தட்ட வந்து 2006 நினைக்கிறேன், 2006-2005. அப்போ அதனால் ஒரு கவுன்சிலராக செலக்ட் பண்ணோம். அந்த கேரக்டருக்கு நான் எதுவுமே சொல்லிங்க, கேரக்டர் பேர் ஸ்னேக் பாபன் மட்டும்தான் சொன்னோம். சீன்ஸ் அப்படிலாம் கேட்டார் இல்லைங்களா, அவர் அவரே ஒரு விக்கி ரெடி பண்ணிக்கிட்டு தொங்க விட்டு ஒரு மாதிரி அந்த படம் அந்த விக்கு வேறு எந்த படத்துலையும் நீங்கள் பார்த்துக்க முடியாது. பக்காவும் வந்தார், வந்து பார்த்து எப்படி தம்பி நல்லா இருக்கான்னு கேட்டார். சார் சூப்பராக இருக்கணே என்ன பார்த்தா அந்த விக்கு அந்தளவுக்கு டெடிக்கேஷன் நல்லா இருந்தால் அவர். அதே மாதிரி சீன்ஸை வந்து பார்த்திங்கன்னா அதை பெட்டர் பண்ணுறது பெட்டர் பண்ணுறதுன்னு சொல்லி நல்ல மெனக்கிற ஒரு ஆள். ஆனால் அந்த காமெடி இந்தளவுக்கு ரீச் ஆகுன்னு நாங்கள் வந்து அப்போ எதிர்பார்க்கல, அவ்வளோ பெரிய ரீச். எங்கே போனாலும் வந்து இப்போ நான் லவ் டுடே படம் சொன்னால் எப்படி ஞாபகம் வருது, அந்த மாதிரி ஸ்னேக் பாபு காமெடின்னு சொன்னால் எல்லாருக்கும் ஞாபகம் வருது. அந்த ஆர்டிஸ்ட் வந்து முடிஞ்சு வந்து டப்பிங் பேச வந்தார். டப்பிங் பேச வந்தோடனே பார்த்தோன்னே நான் எல்லா சீன்ஸும் போட்டு பார்த்தோன்னே புரிஞ்சிச்சு அவருக்கு, ஒரே இதில் முடிக்கிற தம்பின்னு சொல்லி. ஆக்சுவலாக வந்து அவர் ஒரு 2 மணிக்கு அவன் போகிற ஆள். அவர் அன்றைக்கி ஈவினிங் 5 மணி வரைக்கும் உட்காந்து ஃபுல் டப்பிங் பேசி முடிச்சுட்டு போனார். ஆக்சுவலாக மதியம் 2 மணிக்கு நான் போயிடுன்னு சொன்னார் அவர். ஆனால் சீன்ஸை பார்க்க 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 இன்வால்வ் ஆகி வந்து ஃபுல்லாக 5 மணி வரைக்கும் உட்காந்து பேசி. ரெண்டாவது அந்த சீன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த பெட்டர் பண்ணுறதுக்கு பாருங்கள், டப்பிங்கில் ஒரு வித்தை காட்டுறார் அவர். சில ரியாக்ஷன்ஸ் எல்லாம் நான் வந்து எடுத்துக்க தம்பி நல்லா இருக்கு எடுத்து தம்பின்னு சொல்லுவார் அவர். ரியாக்ஷன்ஸ் நம்ம எடுத்து வச்சோம்னா அந்த இடத்துல அதில் ஃபுல்லாக டைலாக்ஸை ஃபில்லப் பண்ணுறதுல வந்து அது கரெக்டாக அந்த லிங்கோட கரெக்டாக பண்ணுறார். அதில் இன்னும் பெருசாக ஒர்க் அவுட்டான ஒரு காமெடி வந்து பார்த்திங்கன்னா பாவனா வந்து பார்த்தீங்கன்னா பாவனாக்கால் வந்து வடிவேல் போவார், அந்த இடம் தான் மிக பெருசாக ஒரு கட்டாச்சு. பிரகாஷ்ராஜ் சார் டேட் இல்லை, ஆக்சுவலாக பிரகாஷ்ராஜ் காலில் உள்ள மாதிரி தான் சீன் வச்சுருந்தோம். பிரகாஷ்ராஜ் டேட் இல்லாதனால என்ன பண்ணலான்னு ஸ்பாட்டில் யோசித்தேன் நான். யோசிச்சுட்டு ஒன்று பண்ணலாம் சார், பாவனா வந்து காலில் உள்ள மாதிரி அப்படின்னா அந்த இடத்துல சீனை மாற்றணும். அப்போ பாவனா வந்திருந்தாங்க, ஆக்சுவலாக எங்களுக்கு அந்த சீனுக்காக வந்தாங்க, அவங்க காலில் விழுற மாதிரி சீனை மாற்றணும். அது பெருசாக ஒரு கட்டாச்சு. அதுக்கு அவங்க நிறையா சின்ன சின்ன அந்த இடத்துல ஸ்பாட்டில் உட்காந்து பேசி சில பெட்டர்மெண்ட்ஸ் பண்ணோம். அப்புறம் அந்த பாட்டெல்லாம் போட்டுவிட்டு எதிராக நெவியா லவ் பண்ண வச்சதெல்லாம் வந்து ஆன் ஸ்பாட்டில் கொஞ்சம் உட்காந்து நிறைய ஒர்க் பண்ணி எல்லோரும் கலந்து பேசி வந்து அடித்தோம். மற்றபடி ட்ராக் ஃபுல்லாக நான் ஆல்ரெடி பண்ணி வச்சு நான் ஷூட் பண்ணி வச்சுருந்தேன். கதையோடு வந்து ட்ராக் தான் அது. அந்த கதையில் இன்னும் நிறைய வருவார் அவர். அது ஓரளவில் முடிச்சிட்டோம், 4 நாள் தான் டேட்டுன்னு சொல்லி அப்படின்னு அந்த டேட் இருந்தனால முடித்தோம். அவர் நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, லவ் டுடே பற்றியும் மற்ற படங்கள் பற்றியும் நிறைய பேசணும். அண்ட் திருப்பி உங்களோட படத்துக்காக வந்து வெயிட் பண்ணுறோம். அண்ட் உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி சார். அண்ட் தேங்க்யூ. உங்களுக்கும் நக்கீரன் டிவிக்கும் கோபால் சாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா ஆரம்பத்துலேருந்து அவர் வந்து அவரை வளர்ச்சியை நாங்கள் பார்த்துருக்கோம். அவர் வந்து பார்த்து ரசித்த ஒரு ரோல் மாடலாக பார்த்த ஒருத்தர். ஸோ அவருடைய கன்சர்னில் வந்து இன்றைக்கி இந்த டிவியில் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். உங்களுக்கும் உங்கள் டிவிக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார்.